பிஜேபி தரப்புல இருந்து பேசப்படும் நபர். பிஜேபி கட்சியில வந்து இன்னைக்கு கேடி ராகவனுடைய ஒரு செயல் வந்து ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த செயலாகி போச்சு. இதை வந்து இந்த வீடியோவை வந்து வெளியிட்டவர் வந்து மதன் ரவிச்சந்திரன். மதன் ரவிச்சந்திரன் சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரியும், ஒரு யங் யங்ஸ்டர், ஒரு யூத், ஒரு நல்ல யூத். அவர் வந்து இந்த திமுக காரவங்களை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்களை பிளாக் பண்ணுவாரு. அவரு அப்படிதான் புகழ் அடைஞ்சாரு, திமுகவை வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் மூலப்பத்திரத்துல இருந்து இவர் மீசா கைது இல்லைன்றது வரைக்கும் இவர் தமிழ் பகுத்தறிவுல காட்டுமிராண்டி கடவுளை கும்பிட்றவங்கன்னும் போது சுபவீரபாண்டியன் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டதுல இருந்து இவருக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு நல்ல பெயர் உயர்ந்த இடத்துக்கு போனாரு. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி இப்படின்னு கொஞ்ச காலம் இதை இருந்தாரு. அப்புறம் பிஜேபியில நம்ம கட்சியிலே வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா சேர்ந்தவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்ச நாள் என்னமோ தெரியல சைலண்டா இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பிஜேபி கட்சியில் தான் இருக்கிறாரு, நம்ம கட்சி வளர்ச்சிக்காக தான் பாடுபடுறாரு. பிஜேபி கட்சியில இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால கட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பெயர்ன்றதுனால அவருடைய மனசாட்சி பிரகாரம் அவர் வந்து நேரடியா இந்த வீடியோவை கூட விடல. அது போய் தலைவர்கிட்டயே முறையிட்டு இருக்காரு, இப்படி நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி செய்யணும், இதை தலைமைக்கு சொல்லணும் அப்படின்னு. இந்த இதை வந்து சரி தலைமைக்கு சொல்லி இதை வெளியிட்டு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம், ரொம்ப காலம் ஆகும். இது ஒருவேளை உங்ககிட்ட ஆதாரம் நல்லா இருந்தா தாராளமா விட்டுக்கோங்க அப்படின்னு தலைமை கூட அனுமதி கொடுத்ததா சொன்னாரு. அப்படி நம்ம மதன் ரவிச்சந்திரன் ஒரு வந்து ஒரு நேர்மையான மனுஷன்தான். அவரு என்ன அவருக்கு என்ன, கட்சி வந்து தூய்மையா இருக்கணும், கட்சி வந்து வளரணும், கட்சி ஏன் வளரல, இவ்வளவு ஆசியாலேயே பெரிய கட்சி, நம்ம கட்சி வளரலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே டைம்ல இது பாஜகல மட்டும்தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு சில கருப்பாடு இருக்கிறாங்கன்னு இல்ல, இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு இல்ல, எல்லா கட்சியிலும் இருக்கு. இதெல்லாம் மதன் ரவிச்சந்திரனுக்கு எல்லாம் தெரியும். அவர் கையில இன்னும் நிறைய 60 வீடியோங்கள் கூட கையில வச்சிருக்கிறாருன்னு கூட சொல்றாங்க. இப்படி இருக்குது. அதனால எதிர்கட்சிகளா இருக்கட்டும், தலைவர்கள், கட்சி தலைவர்களா இருக்கட்டும், வேற பெரிய அமைப்பு மந்திரியா இருக்கட்டும், அமைப்பு செயலாளரா இருக்கட்டும், எல்லாருக்கும் பின்னால ஒரு முகம் இருக்கு. அந்த முகத்தை வந்து நம்ம ரவிச்சந்திரன் வந்து அந்த முகத்தை வெளியே காட்டுற வரைக்கும் தான் அவங்க வெறும் நல்லவர்கள்ன்ற மாதிரி வெளியே தெரியும். அதனால ஏதோ உலகத்துல நடக்காத குற்றம் நடந்து போயிட்ட மாதிரி இந்த எதிர்கட்சிக்காரங்கள எல்லாம் ஒன்னும் பிம்பம் பெருசா ஒரு இமேஜ் பண்ண வேணாம், அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதே டைம்ல நம்ம மதன் ரவிச்சந்திரனுக்கு ஒரு ரிக்வஸ்டாவே சொல்றேன், நம்ம கட்சியில நம்ம கட்சி வந்து ஒரு ஒரு முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய கே டி ராகவனை பத்தி நம்ம வந்து இப்படி ஒரு பொது வழியில சொல்லி நம்ம கட்சியே நம்ம தரம் தாழ்த்திக்க கூடாது. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு தப்பு, ஒரு பிள்ளை ஓடி போச்சுன்னா அதை வந்து நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமா சொல்லுவோம், எங்க போயிருக்குன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு, பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லுவோம். அப்படி எதுக்கு சொல்றோம், நம்ம குடும்ப கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அது போலதான் இது கட்சியும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரிதான். இப்ப நான் எங்கேயோ இருக்கிற கே டி ராகவன் எங்கயோ இருக்காரு, மதன் ரவிச்சந்திரன் எங்கயோ இருக்காரு, இப்படி எங்கெங்கயோ இருக்கிறவங்க நாம ஒரே ஒரு மோடின்ற ஒரு கட்சி, ஒரு ஒரு தலைமைக்காக நாம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நம்ம கட்சியினுடைய மரியாதையை கூட நம்ம காப்பாத்திருக்கணும். அண்ணாமலைஜி கூட எதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரோ என்னமோ தெரியல, எனக்கு அது சரியா புரியல, அது சுச்சுவேஷனை பார்த்துதான் தெரியணும். இதை வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து வெளியிடாமல் தவிர்த்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இது வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இவருடைய நடவடிக்கை இருக்கு, இவரை கட்சியில இருந்து தூக்குங்க இல்ல அப்படின்னு சொல்லி கூட அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கலாம். அவங்கள ஒரு அவங்களுக்குள்ள குடும்பத்துல பேசுறது, அண்ணன் தம்பி தங்கச்சி பெரிய பஞ்சத்தப்பன்னு பேசுற மாதிரி ஒரு ஒரு ஏதாவது நடக்கக்கூடிய காரியம் நடந்து வீட்டுல நடந்து போகுது, அப்போ இதெல்லாம் வந்து குடும்ப பிரச்சனை மாதிரி பேசியிருக்கணும். இப்படி பேசுனதுனால இப்போ வந்து பாஜக இப்படி நடந்துச்சான், பாஜக கட்சி இந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு எதிரிங்க தாசி, அந்த எதிரி இங்க வந்து நம்மள ஒண்ணுன்னாவே நடக்காததே நடந்ததுன்னு சொல்லுவாங்க, இப்ப நடந்ததை வேற புரூப்போட போட்டுட்டாரு, அது வந்து ஒரு தவறுதலான முன் உதாரணமா கூட போயிடும். சரி, இனிமேல் மதன் ரவிச்சந்திரன் தயவு செய்து நமது கட்சி நலன் கருதி, நம் கட்சி வந்து வளர வேண்டிய கட்சி, அதாவது யூத் வளர்ற மாதிரி, அது இவங்க எல்லாம் இப்ப மத்த கட்சிகள்லாம் வளர்ந்து கலந்து அதெல்லாம் முடிஞ்சு போற கதையில கூட இருக்குது ஒரு சில கட்சி, நம்மளது வந்து தமிழ்நாட்டுல வளருகிறது, மலரும், தாமரை மலருன்ற மாதிரி மலர்ற பொசிஷன்ல இருக்கிறதுனால இது போன்ற இனிமேல் மதன் ரவிச்சந்திரன் ஏதாவது வேற ஏதாவது காணொலி வைத்திருந்தால்
அந்த மாதிரி காணொலிகளை பொது வழியில் தயவு செய்து வெளியிட வேண்டாம் என்பது இந்த பாஜக தொண்டனின் கனிவான வேண்டுகோள். ஏன்னா இது வந்து நம்முடைய கட்சியின் நலனை பாதிக்கும், கட்சியில வந்து அடுத்தவனுக்கு வந்து அவுல் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி இதை செய்யாது இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஒரு இதாகவே வேண்டுகோளாவே இருக்குது. மற்றபடி மதன் ரவிச்சந்திரன் கட்சிக்காக கட்சி நலனுக்காக தான் இந்த இதை செஞ்சாருன்றது நாம முழுசா ஏற்றுக்கிறோம். ஆனா இது வந்து பொது வழியில செஞ்சிருக்க கூடாதுன்றதுதான் நம்மளுடைய கட்சி தொண்டர்களினுடைய எண்ணமா இருக்கிறது. அதனால இனி ஏதாவது காணொலிகள் இருந்தாலோ எதையும் தயவு செய்து வெளியிட வேண்டாம், அப்படி அந்த காணொலிகள் இருந்தால் கட்சி தலைமைக்கு அதை சொல்லி அந்த அவர் மேல வேற நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்து நீக்கி அந்த இடத்துக்கு வேற ஒரு நல்ல மனிதரை அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணவனும் அப்படின்றதுனால மதன் ரவிச்சந்திரனுக்கு இது நான் ஒரு கோரிக்கையாக விடுக்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி காணொலிகள் தயவு செய்து வெளியிட வேண்டாம் பொது வழியில்.